வெல்கம் எவ்ரிவன். மர்ம கனவு அப்படிங்கிற கதையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய பெயர் சாதனா. நான் சென்னையில் உள்ள எஸ்ஆர்எம் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்டல் திரும்பி வந்ததும் எனக்கு ஒரு ஃபோன் வருது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. உடனே நான் அதை கேட்டு பதறி எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணேன். எங்கள் அண்ணன் பேர் சிவா. அவர் சென்னையில் தாம்பரத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த வாரம் ஊருக்கு போவதா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தார். அவர் கூட நானும் போய் அம்மாவை பார்த்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அண்ணனும் சரி வா சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி அவரோட காரை எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு போய்கொண்டிருக்கோம். சிவா என்னோட பெரியப்பா மகன். அவரும் நானும் காரில் போயிட்டுருங்கிற வேலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருது எங்கள் அம்மாவிடமிருந்து. சாதனா இப்போ எனக்கு சரியாயிருச்சு, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு. நானும் பிடிவாதமாக இல்லைம்மா நான் உங்களை வந்து பார்த்தேவேன் அப்படின்னு சொன்னேன். சரிடி பார்த்து வா, சிவாவை நைட்டு பார்த்து வண்டி ஓட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாங்க. இப்போது மணி 11:30 ஆகுது. நானும் அண்ணாவும் கதகதையாக பேசிகிட்டு இருக்க வேலையில் என் கண்ணை தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிது. அறியாமல் நானே தூங்கிட்டேன். காரில் வேற இளையராஜா பாட்டு வேற ஓடிட்டு இருந்துச்சு. இளையராஜா இசைக்கு மயங்காதவங்க யாராவது இருப்பாங்களா? திடீர்னு கார் ஒரு இடத்துல நின்று விட என்னாச்சுன்னு கண் விழித்து பார்த்தேன். சிவா காரிலிருந்து இறங்கி பாட்டில் எடுத்து முகத்தை கழுவிட்டு இருந்தான். ஐயோ பாவம், தூக்கம் வருது போல். இன்னும் 4 மணி நேரம் ஆகுமே வீட்டுக்கு போகிறதுக்கு. எப்படித்தான் வண்டியை ஓட்ட போகிறானோ? நான் வேறு டிரைவிங் பழகியிருந்தா கொஞ்ச நேரம் நானும் ஓட்டியிருப்பேன். முதல்ல டிரைவிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். நீண்ட நேர இரவு பயணம், அதுவும் மெல்லிசை பாட்டை கேட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் காரை எடுக்காமல் என்ன செய்கிறான் அப்படின்னு கார்லேருந்து பார்த்தேன். அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல இப்போ அவனை காணலை. கண் எட்டின தூரத்துக்கும் பார்த்தேன், எதையுமே பார்க்க முடியலை. இது வேற எனக்கு பயமாக இருந்துச்சு. மொத்தையில் விட்டுட்டு எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு. காரில் இருக்கிற சைடு மிரர் வழியாக பார்க்க சிவா தூரமாக எங்கேயோ நடந்து போகுது மாதிரி தெரிஞ்சிச்சு. அது அவன்தானான்னு உத்து பார்த்தேன். ஆமாம், சிவாவே தான். அவன் எதுக்கு காரை நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே என்னோடய ஃபோனை எடுத்து அவனுக்கு கால் செய்கிறேன். ரிங் போயிட்டே இருக்குது, ஃபோனை யாருமே எடுக்கலை. திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். காருக்குள்ளே வைப்ரேட்டர் சத்தம் கேட்குது. ஒரு நொடி வைப்ரேட்டர் சவுண்டு கேட்டவொன்னு நான் பயந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சு சிவாவோட ஃபோனை நான் எடுத்துக்கிட்டேன். ஃபோனையும் எடுத்துகிட்டு போகாமல் என்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் அல்லாத இடத்துல காரை நிறுத்திட்டு எங்கே தான் போனான் அப்படின்னு நினச்சேன். இப்போது எனக்கு அவன் மேலே கோபமும் எரிச்சலும் தான் வருது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவன் இன்னும் வரவே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயம் வர தொடங்குச்சு எனக்கு. சரி, பயத்திலே இருக்கிறத விட கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காரை விட்டு கீழே இறங்கினேன். சில்லு சில்லுன்னு காற்று முகத்தில் அடிச்சுது. சிவா நின்றுட்டு இருந்த இடத்த போய் பார்த்தேன். இங்கேருந்து எங்கே போயிருப்பான், சுற்றி முற்றி யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சேன். தனியாக ரோட்டில் வேற நிற்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி, திரும்ப காருக்குள்ளேயே போய் உட்காந்துருவோம், அப்பாவுக்கோ இல்லை வேற யாருக்கோ கால் பண்ணி இங்கே வர சொல்லலாம், அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி, இதுதான் நல்லது அப்படின்னு நினச்சி திரும்பி ஒரு 8 தான் வைக்கிறேன். நின்றுட்டு இருந்த காரை காணும். உடனே என்னோட மனசு பதறிட்டு, என்னடா இது மாயமாக இருக்குது, காரை யாரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, காரில் உள்ள சாவி கூட என்கிட்ட தானே இருக்குது, சரி வேறு ஏதாவது வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட சத்தம் கேட்டிருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் என் கால் ரெண்டும் நடுங்க ஆரம்பிச்சிது. இப்போது என்ன செய்யணுன்னே தெரியாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போது என்னோடய பக்கத்தில் திடீர்னு ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு. பயத்திலேயே கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மரங்களுக்கு நடுவில் சிவா நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். சிவாவை பார்த்த உடனே அவனை பார்த்து நடக்க ஆரம்பித்தேன். சிவா சிவா நில்லுடா, எங்கடா போகிற, நில்லுடா அப்படின்னு கத்துனேன். எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொன்னேன். நான் கத்த கத்த அவன் அதை கேட்காம அவன் பாதையில் நடந்து போய்கிட்டே இருந்தான். ஏதோ விபரீதம் நடக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. இருந்தாலும் அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி அவனை பின்தொடர்ந்தேன். ரொம்ப நேரம் நடந்தும் சிவாவை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இப்போ 2 காலும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்து ஒரு 20 அடி தூரத்தில் வெளிச்சமாக ஒரு அரண்மனை தெரிஞ்சுது. சுற்றிலும் இருட்டு, காட்டுக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. அதே சமயம் திகிலூட்டும்படியாக கூட இருந்துச்சு. ஆனும் அதை பார்த்த உடனே ஸ்தம்பிச்சு அப்படி நின்றுட்டேன். சரி, அங்கே யாராவது இருப்பாங்களா, உதவி கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுவும் மாயமாக இருக்குமோ அப்படிங்கிற பயமும் எனக்கு வந்துச்சு. அந்த அரண்மனையை ஃபுல்லாக நோட்டமிட்டேன். அதன் பால்கனியில் சிவா ஒரு சேரில் உட்காந்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான். சிவா, என்னால் இதுக்கு மேலே முடியலடா, ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொன்னேன். அவனும் தலையசைத்தபடியே அங்கேருந்து இறங்கினான். கீழே இறங்கி நம்மளை தேடி வருவான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் சிவா வரவே இல்லை. அதனால் நாமளே உள்ளே போய் பார்த்தா என்ன
அப்படின்னு நினச்சி அதன் அருகில் செல்ல செல்ல ஆபத்து வேண்டாம் அப்படின்னு என் மூளை எச்சரிச்சது. ஆனால் அதை கேட்குற நிலைமையில் நான் இல்லை. அந்த அரண்மனை வாசல் உள்ளே வந்த உடனே என்ன அறியாமல் ரெண்டு கால்களும் தானாக அரண்மனைக்குள்ளே போச்சு. அரண்மனையில் உள் தோற்றம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. விளக்குகள், அலங்காரங்கள், நாற்காலி அனைத்தும் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி எனக்கு தந்துச்சு. அங்கே நிறைய அறைகள், அரண்மனை முழுவதும் பூக்களால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற வேலையில் ஒரு குரல் கேட்டுச்சு. குரல் கேட்ட இடத்திற்கு மாடிப்படி ஏறினேன். மாடியில் ஒரு பெரிய அறை திறந்துருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அந்த அறையில் ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு ராஜாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு பேய் நின்றுட்டு இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக தோற்றம் அளிச்சிச்சு. அந்த பேய் ஃபோட்டோவில் இருந்தவரை அதனோட கண்ணால் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. நான் இதை பார்த்துட்டு இருக்கிற வேலையில் என் பின்னால் யாரோ நின்று என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. நானும் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். ரொம்ப கொடூரமான முகத்தோட ஒரு உருவம் என்னையவே பயமுறுத்துச்சு. அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தேன். படிக்கட்டில் காலை வைக்கிறேன். படிக்கட்டு மேலேயும் கீழேயும் அங்கேயும் இங்கேயுமா நகர்ந்துட்டே இருந்துச்சு. எனக்கு அப்படியே தலை சுற்றிருச்சு. என் பின்னாடி இருந்து யாரோ என்னை பிடிச்சி தள்ளுவது போல் எனக்கு தோணுச்சு. நானும் படிக்கட்டில் இருந்தே உருண்டு கீழே வந்து விழுந்துட்டேன். இப்போது அழகாக பிரம்மாண்டமாக இருந்த அந்த அரண்மனை ரொம்ப பாலடைஞ்ச பங்களாவாக மாறிஞ்சிச்சு. அங்கே சுவர்லாம் இடிஞ்சி வௌவால்லாம் தலையீழ தொங்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே பயத்தில் என் உடல் நடுங்குச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம செத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு அரண்மனை முழுவதும் ஏதோ புயல் வந்து ஓஞ்சது போல் ஒரு விதமான அமைதி நிலவுச்சு. படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்ததும் உடம்பு முழுவதும் அங்கேயும் வலிக்க ஆரம்பிச்சிது. இந்த வழியை காட்டிலும் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு என் மனசில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. சரி, என்ன நானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு எழுந்து நின்னேன். கால் ரெண்டும் நடக்க முடியாத அளவுக்கு கால் கனமாக இருந்துச்சு. இப்போது எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்குது. இப்படியோ கடைசியில் அந்த அரண்மனை வாசலை கண்டுபிடிச்சி வெளியே போயிட்டேன். திரும்பியே பார்க்காம வேகத்தை கூட்டி நடக்க ஆரம்பித்தேன். எப்படியோ ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட்டேன். அந்த டைமில் ஒரு 2 பேர் 2-வீலரில் வந்து என் பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டினாங்க. அவங்க யாருன்னு தெரியாமல் ஒரு கேள்வியோடு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அவங்களும் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு அதில் ஒருத்தன் கேட்டான். அங்கே அரண்மனையில் அப்படின்னு வார்த்தையை ஒவ்வொன்றா சிதற விட்டேன். அரண்மனையா? இங்கே எந்த அரண்மனையும் இல்லையே, பாலடைந்த பங்களா தான் ஒன்று இருக்குது அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். ஆமாம் ஆமாம், அங்கே தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், அங்கே தான் அப்படின்னு சொல்ல வர, சரி தண்ணியை குடி அப்படின்னு பையிலிருந்து தண்ணியை எடுத்து ஒருத்தன் எனக்கு கொடுத்தான். சரி பயப்படாதம்மா, தனியாக தான் வந்திருக்கியா, கூட யாருமே வரலையா, எப்படி இங்கே வந்த அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. இல்லைண்ணா, எங்கள் அண்ணா கூட வந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காண்டி காரை நிறுத்திட்டு போனான். எங்கே போனான்னே தெரியலை. நாங்கள் வந்த அந்த காரையும் காணோம், அவனை தேடி அந்த பங்களாவுக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா இப்படி சாதாரணமாக சொல்கிற, இங்கே திருடர்கள் வேறு அதிகம், எப்படி திருடர்கள் வேலையாக தான் இருக்கணும். இந்த வழியில் வர்றவங்கள மறித்து பணம் பறித்து நகை வண்டி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். சரிம்மா, நீ எங்கே போகணும்னு சொல்லு, நாங்களே போய் கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவங்க கூட போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இல்லை, எங்கள் அண்ணாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை அப்படின்னு அழுதேன். சரிம்மா, நீ அழுகாத, நீ இங்கேயே இரு, நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தன். இல்லை, நானும் அந்த பங்களாவுக்கு உங்கள் கூட வாரேன், எனக்கு தனியாக நிற்க ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த அரண்மனைக்கு 3 பேரும் போனோம். யாராவது இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதிலிருந்து ஒருவன் அங்கேயும் தேடி பார்த்துட்டு இருந்தான். இன்னொருத்தன் என் கூட துணைக்கே நின்றுட்டு இருந்தான். கடவுளே, எப்படியாவது அண்ணன் கிடச்சிடணும், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு மனசில் வேண்டிகிட்டு இருந்தேன். கவலைப்படாத, உங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு பக்கத்துலேருந்து ஒருத்தன் சொன்னான். நானும் தலையை திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை. இப்போ தானே அந்த குரல் கேட்டுச்சு, திரும்பி பார்க்கக்குள்ளே எப்படி மாயமாக மறைஞ்சு போயிருப்பான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து எந்த பதிலுமே இல்லை, நிசப்தமாக இருந்துச்சு. இது ஒரு மாயாவி வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. ஓட்டமோ நடையுமா அரண்மனை வாசல் பக்கத்தில் போனேன். உடனே அரண்மனை வாசல் மூடிச்சு. அதை திறக்கிறதுக்காண்டி கதவுல கையை வைக்க அந்த நேரத்தில் திடீர்னு மேல் நோக்கி அந்தரத்தில் மிதந்துச்சு அந்த அரண்மனை. கதவு திடீர்னு திறந்துச்சு. அதை எட்டி பார்க்குறேன், 100 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கு. திடீர்னு அரண்மனை தாறுமாறாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. தலை கிருகிருன்று சுற்ற ஆரம்பிச்சிருச்சு.
நானும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தரையில் வழுக்கி பக்கத்தில் இருந்த கதவு அருகில் செல்கிறேன். இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, கீழே விழுந்து சாக போகிறோம் அப்படின்னு உணர்ந்தேன்.